பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 8:34 ஒரு 2 கிராமத்துக்கு பயங்கரமான சண்டைங்க, ஊர் சண்டை, பங்காளி சண்டை, எல்லா சண்டையும் இருந்து அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷம் அந்த 2 ஊரும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் எதுவுமே நடைபெறலை. அப்போது இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பகாயாளியாக இருந்தாங்க. அப்போ அந்த 2 ஊர்க்காரங்களும் என்ன செய்தாங்கன்னா அந்த ஊர் எல்லைகளிலே ஒரு மின் வேலியை வச்சு என்ன செய்தாங்கன்னா, நீ இந்த ஊருக்கு வரக்கூடாது, நீ எங்க இடத்துக்கு வரக்கூடாது, மீறி வந்தால் இந்த மின் கவேலியில் நீ அடிபட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பகையை வச்சுருந்தாங்க. அப்போது இந்த ஊரில் இருக்கிற கால்நடைகளும் சரி, அந்த ஊரில் இருக்கிற கால்நடைகளும் கூட வராது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பகை. இந்த 2 கிராமங்களையும் நிறைய ஆடுகள் வளர்த்துருந்தாங்க. அது என்ன பண்ணோன்னா அவங்க லாங்குவேஜில் அந்த ஆடு என்ன பண்ணோம், தாத்தா பாட்டி ஆடு என்ன பண்ணோம், தன் பிள்ளைங்களுக்கே இந்த பக்கம் போகக்கூடாது, மின்வேலி இருக்குது, அப்படியே யூட்டர்ன் எடுத்து போயிருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படியே சொல்லுவாங்க. அப்போது அது என்ன, ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இந்த ஆடுகள் என்ன பண்ணுது, தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லி வைக்குது. ஏன்னா தான் குழந்தைங்க அங்கே போய் அடிபட்டு இறந்துருவாங்கன்னு ஒரு பயத்தில். இப்போ 2 ஊரும் அவ்வளோ ஒரு பகையிலிருந்து இந்த ஆடுகள் கூட கால்நடைகள் கூட ஒன்றோட ஒன்று மாறி போகாத மாதிரி பத்திரமா இருந்தாங்க. கிட்டத்தட்ட இது 25 வருஷம் ஓடுதுங்க. 25 வருஷத்தில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா, இந்த ஊருக்குள்ளே இருந்த பகை மாறி போச்சு, ஊருக்குள்ளே இருந்த அந்த பங்காளி சண்டை தீர்ந்து போச்சு, அவங்க ஒன்றாயிட்டாங்க, ஒற்றுமை ஆயிட்டாங்க, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நடைபெறுது, வாகனங்கள் போகுது வருது எல்லாம் நடக்குது. இந்த ஆல்ரெடி பழகி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆடுகள், இது மட்டும் என்ன பண்ணுது புரிஞ்சுக்கல, தாத்தா சொன்னாரே, கொள்ளு பாட்டி சொன்னாங்களே, அப்பா சொன்னாரேன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஆடுகள் அப்படியே ப்ராக்டிஸ்லே இருந்ததுனால அந்த யூட்டர்ன் அப்படியே திரும்பி திரும்பி வந்துடும். அந்த மின்கம்பி எடுத்துட்டாங்க, ஆனால் அது எடுத்தது கூட அதுக்கு தெரியல, ஆனால் தன்னுடைய எல்லையை மீறி அது போகலை. அப்போ பாருங்கள், நம்ம கூட சில நேரங்களில் இந்த பழைய பாவ வாழ்வுக்கு நாம் உட்பட்டு நாம் அந்த அடிமையாக இருக்கிறோம். நம்ம பாவத்தில் தான் வாழறோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சந்ததி சந்ததியாக இரு அந்த ஆடுகள் எப்படி அதுக்கு பழகி போடுறது, அதே போல் நாமும் பல நேரங்களில் இந்த பாவத்துக்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு லெந்து காலங்களிலும் இந்த மனம் திரும்புதலையும் நாம் இந்த பாவத்தை அறிக்கை செய்வது நாம் செய்து வருகிறோம். ஆனால் அதை விட்டுவிட நாம் பல நேரங்களில் முயற்சி எடுப்பதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இங்கே ரத்தம் சிந்தியனவராக இருக்கிறார். ஆகவே நம் பொருட்டு ஆண்டவர் தன்மையே கையளித்தாரே. ஆகவே நாம் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நாம் மீண்டு வெளியே வர இந்த லெந்து காலங்கள் நமக்கு துணையாக இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த பாவங்களிலே சிக்கி பல நேரங்களே தவிக்கிற நேரத்திலே நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர், தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.